அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய குரல் நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது குரல். இருமை வகை தெரிந்து ஈந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. மீண்டும் சொல்கிறேன், இருமை வகை தெரிந்து ஈந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இல்லறம் வீடு பேர், இந்த இரண்டுக்குமான வகைமை தெரிந்து, இந்த இரண்டுக்குமான தொடர்பினை தெரிந்து, எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கான ஒரு சித்தியை, அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஞானத்தை, அந்த உயர்வை தெரிந்து கொண்டவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களே வீடு பேர் அடையக்கூடிய அந்த ஞானத்தை வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்க்கையின் அனுபவங்களை சேகரித்து, அந்த அனுபவத்தின் மிச்சமாக உயர்ந்த நெறியாகிய அந்த வீடு பேர் அடையக்கூடிய அந்த தெளிவை உணர்ந்தவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதே இதன் மைய புள்ளியாக இருக்கிறது, இந்த குறளின் மைய செய்தியாக இருக்கிறது. அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த விஷயங்களை சொல்லித்தரும். கேட்கின்ற கேள்வி ஞானத்தின் வாயிலாக ஒருவன் ஞானத்தை பெறக்கூடும், பட்டறிவின் வாயிலாக ஞானத்தை பெறக்கூடும், உள்ளார்ந்த உள் அனுபவங்களின் வாயிலாக ஒருவன் ஞானத்தை பெறக்கூடும். இயற்கையாகவே ஒருவனுக்கு இறை அறிவியலாலே ஒருவனுக்கு ஞானம் கிடைக்கக்கூடும். இப்படி ஞானங்கள் பல்வேறு ரூபங்களிலே ஒருவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்ற போது, வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொண்டு செம்மையாக வாழ்ந்த பின்பு, இல்லை துயரத்தோடோ அல்லது பல்வேறு அனுபவங்களோடோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பின்பு, வீடு பேர் நன்மையான அந்த பாதையை அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதே சிறந்த ஒன்று. அது உலகத்தில் உள்ள தேவர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒன்று. அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் சிறந்தது என்பதை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் இந்த குறளின் வாயிலாக தெரியப்படுத்துகிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.